ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு மினிஸ் சேர் கேர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணே இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ண பிடிக்கலனா இந்த க்ரீமை நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு கூட ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஹேரை இன்ஸ்டண்ட்டாக ஸ்மூத்தாகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்கும் முடியோட வேறுக்கெல்லாம் நல்ல சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெமிடி இது இப்போ இது பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொக்கனட் ஆயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து இருந்து டேமேஜ் ஆயிருக்க எல்லா ஹேரையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல் பை ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைனஸ் எல்லாத்தையும் எடுத்து போதுமான அளவுக்கு ஹெல்த்தியான ஸ்கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஆலோவேரா ஜெல் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் இந்த ரெமிடிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதாவது கலரோ இல்லை ஃப்ரேக்ரன்ஸோ இந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பியூரான ஜெல்லாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆலோவேரா ஜெல் வந்து மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் போதுமான அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆலுவேரால இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமா இருக்கட்டும் ட்ரைனஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேர் ப்ராப்ளம்ஸ் சரி பண்றதுக்கான தன்மை வந்து ஆலோவேரா ஜெல்ல இருக்குது அடுத்து நமக்கு தேவையானது பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட முடியோட அடர்த்தி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு உங்கள் முடியை வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலை விட ஒரு பெஸ்ட்டான எசென்ஷியல் ஆயில் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது ரொம்ப கண்கூடாக ரிசல்ட் வந்து நீங்கள் சீக்கிரமே பார்க்க முடியும் இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப வீக்காக உங்களோட ஸ்கேல்ப் இருக்குது போதுமான சத்து வந்து முடி வளர்ச்சிக்கு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு பெப்பர்மெண்ட் எசென்ட் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேப்பில் ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கேப்பில் வந்து இந்த இச்சினஸ் ப்ராப்ளம் அதாவது சிலருக்கு தலை வந்து அரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்புக்குள்ளே அது பெனிட்ரேட் ஆகிறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா மூணு ஸ்பூன் இப்போ தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்குறோம்ல இதுக்கு பதிலாக ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லை ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா ஸ்பூனால் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு க்ரீம் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு கலர்லேயும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் கடையில் வாங்கினா ஒரு க்ரீம் அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பட் நேச்சுரலாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதால பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரீமை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த க்ரீமை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலாக ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற இன்னிக்கு நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலனா கூட உங்கள் முடி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாலு வாரம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி எத்தனை வாட்டி வேணால் ஒரு வாரத்தில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேர் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப வீக்காக ஸ்கேல்ப் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னா அப்போலாம் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ